இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதே போல் பிளவுல பங்குனுடைய பதினைந்தாவது நாள் அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய்க்கிழமை கிழமை ஸோ நாலு தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மிகவும் விசித்திரமான அபூர்வ செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலு தினம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கரிநாளோடு பிரதோஷமும் வருது பொதுவாக கரிநாள் அப்படிங்கிறது மிகவும் ஆபத்தான ஒரு எச்சரிக்கையான நாள் ஸோ நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சூரியனுடைய கதிர்வீச்சு தாக்கம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த தாக்கம் மனித உடல் நம்ம உடலில் படும்போது அது ஏகப்பட்ட பிரச்சனையை கொண்டு வரும் ஸோ இது ஆன்மீகத்திலையும் சரி அறிவியல்லையும் சரி கரிநாள் என்று குறிப்பிடப்பட்ட நாள் எச்சரிக்கை நாள் என் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கு ஸோ நாளைய இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரதோஷமும் வருது அதுவும் செவ்வாய்க்கிழமையை பிரதோஷம் பார்த்திங்கன்னு வருது ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த தேய்பிரை பிரதோஷம் ஒரு அபூர்வ பிரதோஷம் இந்த மாதிரி கருநாளில் வரக்கூடியதுனால ஸோ நாளை பிரதோஷத்தில் நம்ம எப்பயும் போல் வழிபாடு செய்கிறத காட்டிலும் இந்த ஒரு மந்திரத்தை வந்து நாலு தினம் நாம் சொல்லணும் இந்த ஒரு மந்திரத்தை நாலு தினம் நாம் சொல்கிறதுனால நம்ம இதில் பார்த்திங்கன்னு அதாவது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து பார்ப்போம் அதுவும் கரிநாள்லாம் சொல்லவே தேவையில்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த கரிநாளில் ஏகப்பட்ட பிரச்சனை நாம் சந்திப்போம் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த மந்திரம் நமக்கு கை கொடுக்கும் ஸோ என்ன மந்திரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மந்திரத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோவை வந்து தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மெயினாக ரிசப ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது உங்கள் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் சரி வாங்க நாளை பிரதோஷத்தில் என்ன மந்திரத்தை வந்து சொல்லும் எப்போ சொல்லும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாபங்களை போக்கக்கூடிய சக்தி வந்து இருக்குது தெரிந்தும் தெரியாமலும் நாம் ஏகப்பட்ட சாபங்களை வந்து வைத்திருப்போம் அந்த சாபங்களை நம்ம வந்து போக்கிக்குவதற்கு இந்த மந்திரம் நமக்கு கை கொடுக்கும் ஸோ இந்த மந்திரத்தை வந்து பிரதோஷ நாளையம் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் சொல்லணும் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வேலையில் இந்த மந்திரம் யாரெல்லாம் உச்சரிக்கிறாங்களோ அவங்களுடைய சாபங்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் போகும் சரி வாங்க அது என்ன மந்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்பேற்பட்ட பொதுவாக நம் அனைவருமே நம்மளை அறியாம நமது சக மனிதருக்கு அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிற உயிர்களுக்கு தீங்கு செய்து விடுறோம் அதனால பார்த்தீங்கன்னு அந்த பிற உயிர்கள் மன வருத்தத்தில் வந்து இருப்பாங்க அப்படி மன வருத்தம் ஏற்பட்டாலே அவங்க நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஏதா ஒன்று சொல்லிடுவாங்க அதெல்லாம் வந்து சாபம்தான் இப்படி நாம் அறிந்தும் அறியாமலும் ஏற்படக்கூடிய சாபங்களை நீக்குவதற்கு சிவனுக்குரிய இந்த மந்திரத்தை மனதார சொன்னால் நிச்சயம் அந்த சாபம் வந்து போய்விடும் ஸோ இந்த மந்திரத்தை பிரதோஷமான நாளை தினம் சொல்கிறது ரொம்ப நல்லது ஸோ மற்ற நாட்களில் சொல்வதை காட்டிலும் இந்த மந்திரத்தை சரியாக பிரதோஷ வேலையில பிரதோஷ பூஜையில் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லிருந்து வாழ்க்கையில் வச்சுக்கோங்களேன் நாம் எத்தனையோ விஷயங்களை வந்து செய்திருப்போம் அத்தனை விஷயங்களுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் ஸோ தண்டனையை காட்டிலும் சாபங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடுமையானது அந்த கொடுமையிலிருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக வந்து மந்திரங்கள் வந்து சொல்லணும் வெறும் ஒரு வரி மந்திரம்தான் நிச்சயம் சாபம் வந்து நீங்கும் ஸோ பிரதோஷ மந்திரம் அதாவது அந்த மந்திரம் என்னன்னா இதுதான் அந்த மந்திரம் மத்ருஜாய நீல கண்டாய சம்பவே இது தாங்க மந்திரம் திரும்பவும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க மத்ருஜாய ருத்ராய நீல கண்டாய சம்பவே கூடவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரத்தையும் சொல்லணும் அம்ருதுசாய ஷர்வாய மகா தேவாய தேவ நமக ஸோ இந்த மந்திரம் ரெண்டையும் சேர்த்து நாளை தினம் பிரதோஷ வேலையில் சிவனுக்கு வந்து நாம் சொல்லணும் ஸோ திரும்பவும் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் திரும்பவும் நல்லா தெரிஞ்சுக்குங்க மத் புருத்தாய ருத்ராய நீல கண்டாய சம்பவே அம்ருத்தாய ஷர்வாய மகாதேவாய தேவ நமக ஸோ இந்த மந்திரத்தை பிரதோஷ வேலையில் நாலு தினம் யாரெல்லாம் உச்சரிக்கிறீங்களோ யாரோட வாயில் உச்சரிக்கிறீங்களோ அத்தனை பேருடைய சாபங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கும் இந்த மந்திரத்தை மாதத்தில் சிவபெனமானுக்கு உரிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி தினங்களில் நாம் சொல்கிறது நல்லது ஸோ பிரதோஷ தினமான நாளை நாளில் கோவிலுக்கு சென்று அங்குள்ள நந்தி தேவருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அருகம்புல் சமர்ப்பித்து விட்டு சிவபெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சாத்தி சிவபெருமானுக்கு தீபாரதனை போது இந்த மந்திரத்தை ஒன்பது முறை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சொல்லணும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்பயும் போல் காலையில் எந்திரிக்கிறோம் குளிக்கிறோம் குளித்து முடிக்கிறோம் அதற்கு பிறகு எப்பயும் போல் நம்மளோட அன்றாட பணிகளை வந்து செய்கிறோம் ஸோ செய்துட்டு அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்துக்கிறோம் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு தான் சொல்லணும் இது பிரதோஷ மந்திரம் ஸோ அதனால் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு தான் இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும் பிரதோஷ பூஜையில் கலந்துக்காமல் வீட்டிலே இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா பையனே கிடையாது ஸோ பையன் பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை கண்டிப்பாக பிரதோஷ வேலையில் கண்டிப்பாக சிவன் கோவிலில் போய் சொல்லுங்கள் ஸோ என்ன பண்ணுன்னா கோவிலுக்கு வந்து பிரதோஷ வேலையில் போயிடணும் பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு மாலை ஐந்து டு ஆறு ஸோ அந்த நேரம் தான் வந்து பிரதோஷ நேரம் உச்ச நேரம்னா வந்து சரியாக பார்த்திங்கன்னு மாலை நான்கு மணிக்கு மேலெலாம் தொடங்கிடும் ஸோ நான்கு மணிக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னு சிவன் கோவிலுக்கு போயிருங்க ஸோ சிவன் கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு நந்தி தேவருக்கு அருகம்புல் வந்து சாத்திருங்க ஸோ அருகம்புல் சாத்தி நந்தி தேவரை நாளை நாள் வணங்குங்க ஸோ நந்தி தேவரை வணங்கிட்டு அதற்கு பிறகு சிவனுடைய சன்னதிக்கு போய் சிவனுக்கு செவ்வலி மலையரை வந்து சாத்துங்க செவ்வரளி மலர் இல்லை அப்படின்னா வேறு என்ன மலர் இருக்கோ அந்த மலரை வந்து சாத்துங்க ஸோ அந்த மலரை சாத்திட்டு தீபாராதனை சிவனுக்கு வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் வந்து காட்டப்படும்ல அந்த ஆராதனை காட்டப்படக்கூடிய அந்த தருணத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிக்க கூடாது ஒன்பது முறை உச்சரிக்கணும் முடிஞ்சா பார்த்தீங்கன்னு பதினோரு முறை வந்து உச்சரிங்க ஸோ ஒன்பது முறை வந்து உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு பதினோரு முறை உச்சரிக்கிறது அதை விட சிறப்பு ஸோ இந்த மந்திரத்தை வச்சுக்கோங்களேன் கரெக்டாக தீபாராதனை காட்டும் போது உச்சரிங்க திரும்பவும் பிரதோஷ மந்திரத்தை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒரு பேனால கூட எழுதி வச்சுக்கோங்க மத்ருத்யாய ருத்ராய நீல கண்டாய சம்பவி அம்ருத்ராய ஷர்வாய மகாதேவாய தேவ நம இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூஜை செய்கிற நேரத்தில் பேனால் இப்போ எழுதிக்குங்க நாளை நாள் பூஜை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் வந்து கரெக்டாக ஒன்பது முறை சொல்லுங்கள் ஸோ தீபாரதனை காட்டிக்கிட்டே இருக்கட்டும் நீங்கள் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை ஒரு முறை சொல்லிட்டீங்களா திரும்ப ஒரு முறை திரும்ப ஒரு முறை அந்த மாதிரி ஒன்பது முறை சொல்லுங்கள் ஒன்பது முறை தாண்டி பதினோரு முறை சொல்லலாம் இல்லை ஒன்பது முறை சொன்னால் கூட போதும் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லது ஸோ பிற மனிதர்கள் பிற உயிர்களுக்கு உங்களை அறியாமல் செய்த தீங்கினால் உங்களுக்கு மனதளவில் கொடுக்கப்பட்ட சாபங்கள் எல்லாம் இந்த மந்திர நாளினால் நீங்கள் சொல்லும்போது நிச்சயம் வந்து நீங்கும் பொதுவாக சிவபெருமானை வழிபடுவதற்கு எல்லா நாட்களும் சிறந்த நாட்கள் என்று சொன்னாலும் அந்த சிவபெருமானுக்கே உரிய பிரதோஷ தினத்தன்று சிவனையும் அவருடைய வாகனமான நந்தி தேவரையும் வணங்குவது பல நன்மைகள் அள்ளித்தரும் என்பது தீராத ஒரு நம்பிக்கை ஸோ பிரதோஷ நேரம் என்பது பொதுவாக பார்த்தீங்கன்னா சில மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை சொல்ல பட்டிருக்கு ஸோ அந்த நேரத்தில் பிரபஞ்சம் முழுவதும் ஒரு விதமான மயக்க நிலையில் இருக்கும் ஏன்னா இந்த பிரதோஷ நேரத்தில் தான் உலக காக்க சிவபெருமான் ஆழக்கால கால விசத்தை அருந்தியதாக சொல்லப்படுது எனவே இந்த நேரத்தில் சிவபெருமான் வாகனமான நந்திதேவருக்கு அருகம்புல் பூக்கள் மற்றும் சந்தன சாற்றி பூஜை செய்து அவரிடம் நமது கோரிக்கையை வேண்டிக் கொண்டால் நமது விருப்பங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று சொல்லப்படுது ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதுவரைக்கும் எத்தனையோ வழிபாடுகள் வந்து நாம் செய்திருப்போம் பிரதோஷத்தில் இந்த மாதிரி ஒரு வழிபாடு வந்து செய்திருக்க மாட்டோம் பொதுவாக நமச்சிவாயான்னு சொன்னாவே அதுவே ஒரு அருமருந்து ஸோ அந்த மருந்தையே இத்தனை நாள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இன்றைக்கி டிஃப்ரெண்டாக வந்து இந்த மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதாவது இந்த மந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் நிச்சயம் இந்த மந்திரம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கான எல்லா கேள்விக்கு உண்டான பதிலும் வந்து கூடிய விரைவில் கிடைக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக நம்ம தெரிந்தும் தெரியாமலோ நம்மளை அறியாமலே செய்திருக்க பாவங்களை விளக்குவதற்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும் ஸோ பயன்படுத்திக்குங்க ஸோ இந்த வீடியோ வீடியோவில் ஷேர் பண்ண ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் கண்டிப்பாக வந்து இதை வரையும் தெரியாதவங்க அதாவது இந்த மந்திரத்தை தெரியாதவங்க இந்த மாதிரி பண்ணணும் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி அதாவது இந்த மந்திரத்தை சொல்லி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணாவே போதும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்களும் இதை வந்து தெரிஞ்சு நாளை நாள் இதை வந்து சொல்லி அவங்களும் பயன்படுத்தி நடைவாங்க கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பூஜை செய்யக்கூடிய நாளை நாளில் இந்த மந்திரம் மட்டும் சொல்லணுமா கூடவே வேற ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூட வேற எது வேணாலும் நீங்க பண்ணலாம் அதாவது நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து பண்ணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நெய்வேத்தியம் எல்லாமே வந்து பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லணும் அதை மறந்துடாதீங்க தீபாரதனை காட்டும் போது சொல்லணும் ஒன்பது முறை இல்லைன்னா பதினோரு முறை ஸோ ரிசபராசிக்காரங்க மிஸ் பண்ணாதீங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினைச்சிங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இனி பார்த்து நம்ம சேனல்ல நிறைய அப்டேட் ஆன வீடியோ வரும் பார்த்து ரசிங்க நன்றி வணக்கம்